விரைவு செய்திகள். கொரோனா தொற்று பரவல் அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அனைத்து சுற்றுலா நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நிர்வாகம் இந்த முடிவை எடுத்துள்ளது. செல்லுலார் சிறைச்சாலை மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் தீவில் ஒலி காட்சி நாளை முதல் 4 வாரங்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது. நீர் விளையாட்டுகள், கடற்கரைகள், இதர கேளிக்கை விளையாட்டுகளும் 1 மாத காலத்திற்கு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரைப்பட அரங்குகளும் மூடப்படுவதாக அந்தமான் நிக்கோபார் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா 2வது அலை பரவல் காரணமாக 2 நேர ஊரடங்கு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லையான குமுளி சோதனை சாவடியில் காவல்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறையினர் இணைந்து தீவிர தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவிலிருந்து வருபவர்கள் இ பாஸ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று சோதனை சாவடி அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். அதேபோல தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு செல்பவர்களும் கட்டாயம் இ பாஸ் வைத்திருக்க வேண்டும். இ பாஸ் இல்லாதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இ பாஸ் இல்லாதவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டிருந்தாலோ 24 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கொரோனா தொற்று இல்லை என்ற பரிசோதனை சான்று வைத்திருந்தாலோ சோதனை சாவடியை தாண்டி செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இ பாஸ் இல்லாத தோட்ட தொழிலாளர்கள் கேரளா செல்வதற்கு அனுமதி இல்லை. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் 2 நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்சார ரயில்கள் 10 மணிக்கு மேல் இயக்கப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அமலில் உள்ள 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை எந்த ரயில் நிலையத்திலிருந்தும் ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே தனது அறிக்கையில் கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சை பெறுபவர்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நகராட்சி சந்தைப்பேட்டை அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி நடைபெற்று வரும் +2 செய்முறை தேர்வை இன்று ஆய்வு செய்த அவர் செய்தியாளரிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். செய்முறை தேர்வுகளுக்கு வரும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வெப்பமானி மூலம் பரிசோதனை செய்து கிருமி நாசினி வழங்கி தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார். கொரோனா நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சென்ற ஆண்டே கூடுதலாக ஆக்சிஜன் சிலிண்டர் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சேலம் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணிக்காக வாங்கப்பட்டுள்ள 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தீயணைப்பு வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. சேலம் விமான நிலையத்தில் சிறிய வகை விமானம் முதல் போயிங் ரக விமானம் வரை தீப்பிடித்தால் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் அதிநவீன வாகனம் 10 கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வார விழாவை முன்னிட்டு சேலம் விமான நிலைய மேலாளர் ரவீந்திர சர்மா புதிய தீயணைப்பு வாகனங்களின் பயன்பாட்டை தொடக்கி வைத்தார். விமான ஓடுதளத்தில் விமானம் தீ விபத்திற்குள்ளானால் தண்ணீரை பீச்சி அடித்தல், நுரையுடன் கூடிய தண்ணீர் அடித்தல் போன்ற விரைவான தீயணைப்பு நடவடிக்கைகளை தீயணைப்பு துறையினர் தத்ரூபமாக செய்து காட்டினர். குடிமை பணிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் குடிமைப்பணி அதிகாரிகள் மக்கள் சேவையில் தங்களை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்ள உறுதி பூண்டு வருகின்றனர். குடிமை பணிகள் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்தார். கொரோனா போராட்டத்தின் முதுகெலும்பாக குடிமை பணி அதிகாரிகள் திகழ்வதாக தமது ட்விட்டர் பதிவில் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் நலனுக்காக குடிமை பணி அதிகாரிகள் இடையராது உழைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார்.